மானுக பேரவைத் தலைவர்களை நீங்கள் அமைச்சரைப் போல நடுங்களையோடு இருக்கின்றவர் நீங்களே பேசிட்டுக்கிறீங்க. அமைச்சர் சொல்ல வேண்டிய கருத்துல நீங்களே சொல்லிடுறீங்க. தமிழ்நாடு அமைச்சரா தேவையில்லை. மானுக பேரவைத் தலைவர்களே, ஏற்கனவே சட்டமன்றத்தில் இந்த சட்டம் முன்னாடி கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டு மாண்பு ஆளுநருக்கு ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுகின்றது. ஆளுநர்கள் காலதாமதம் செய்த காரணத்தினால் அதை சுட்டிக்காட்டி இந்த அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கின்றது. அதனால தான் இதை குறிப்பிடுகிறேன். ஏ, வழக்கு தொடர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய தீர்மானத்திலேயே முதலமைச்சர் அவர்கள் நிறுத்தி வைப்பதாக இங்கே வித் ஹோல் என்று சொல்லியிருக்கிறார். அதைத்தான் சுட்டிக்காட்டியிருக்கின்றேன். ஆகவே இன்றைக்கு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்றது. ஆகவே அந்த வழக்கு வருகின்ற பொழுது இதில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும், வழக்குகள் ஏற்படும். நானும் சொல்றேன், வழக்கு இருக்கும் போது மாண்புமிகு ஆளுநர் இந்த முடிவு எடுத்ததும் சரியான்னு நம்ம பார்க்கணும்ல. அந்த முடிவு எடுத்ததின் பேர்ல தான் இந்த முடிவை நம்ம தனி தீர்மானம் கொண்டு வரப்படுது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீங்கள் அமைச்சரை போல நடுங்களையோடு இருக்கின்றவர் நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. அமைச்சர் சொல்ல வேண்டிய கருத்துல நீங்களே சொல்லிடுறீங்க. தமிழ்நாடு அமைச்சரா தேவையில்லை. இல்ல, எல்லா இலக்காவும் நீங்களே எடுத்து. நீங்க அமைச்சர் தேவையில்லைங்கிறது என்ன வேண்டாம். இல்ல, இது சபை சட்டப்பேரவை தலைவர் சார்ந்தது. ஏன்னா தனி தீர்மானத்துக்கு அனுமதி நான் தான் கொடுத்திருக்கேன். அதுக்கு அனுமதி கொடுக்க ரைட்டா தப்பாங்கிறது நான் பதில் சொல்லணும். எனக்கும் கடமை இருக்கு. அதனால நீங்க அமைச்சர்கள் தேவையே இல்லைங்கிற அந்த வார்த்தையை நீக்கிடுவோம். மாண்பு பேரவைத் தலைவர்களே, அமைச்சர் அந்தந்த இலாக்காவில் இருக்கின்றார்கள். அந்த இலாக்கா சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருகின்ற பொழுது அதை தெளிவுபடுத்துவார்கள். எல்லா இலாக்காவுக்கும் நீங்களே பதில் சொல்லிடுறீர்கள். வெளியிலே வருவதில் நீங்கள் பேசுவதுதான் தொலைக்காட்சியிலே வருகின்றது, நிகழ்ச்சி நிலையிலே இடம்பெறுகிறது. எதிர்கட்சி தலைவருடைய பேச்சு ஒவ்வொரு வார்த்தையும் எல்லா பத்திரிகையும் வரும், ஊடகங்கள்லயும் வரும். முதல் அதாவது ஆளுங்கட்சிக்கு அடுத்தபடியாட்டு எல்லாம் உண்டு. மாண்பு பேரவைத் தலைவர்களே, நான் வாதத்துக்கு சொல்லல, ஒண்ணு சொல்றேன். சபையில மறு ஆய்வு பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணலாம். உச்ச நீதிமன்றத்தில் இருக்கும் போது பண்ணலாமான்னு கேட்கறீங்க. உச்ச நீதிமன்றத்தில் இருக்கும் போது ஆளுநர் திருப்பி அனுப்பலாமா? திருப்பி அனுப்புனா இந்த பேரவைக்கு இந்த மாண்பு இருக்கு, இந்த சட்டமன்றத்துக்கு மாண்பு இருக்கு. ஆகவே அந்த அடிப்படையில் சபாநாயகருக்கு நீங்க தந்த உரிமை இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த தீர்மானம் சொல்லிடுறீங்களே. இல்ல, இது ஏன்னா நான் சம்பந்தப்பட்டது, பேரவைத் தலைவர் தான் இதுக்கு நான் அனுமதி கொடுக்கணும். தனி தீர்மானம் பேரவைத் தலைவர்களே, உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு விட்டது. வழக்கு முறையாக நடக்க வேண்டும், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்ற காரணத்திற்காக தான் இதை நான் அவையினுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். இதே நேரத்தில் இந்த வழக்கு தொடரப்பட்டு விட்டது. கோப்பு பல மாதகாலமாக நிலுவையில் இருக்கிறது என்று கருதி இந்த அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. அந்த தீர்ப்பு வருவதற்கு முன் ஏன் ஒரு சிறப்பு கூட்டத்தை கொண்டு வரணும்? ஏன்னா அந்த வழக்கிலேயே நல்ல தீர்ப்பு கிடைக்கிவிட்டால், நீங்கள் எண்ணிய தீர்ப்பு கிடைக்கப்பட்டு விட்டால் இந்த சிறப்பு கூட்டம் கூட்டுவதற்கு அவசியம் இல்லாமல் போயிருக்கும். ஏன் அவசர அவசரமாக இந்த சிறப்பு கூட்டத்தை கூட்டி இதில் இந்த சட்டமனுடைய அறிமுகம் செய்ய வேண்டும்? மக்களுடைய சந்தேகம் ஏற்படுகிறது.